எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் குறு குறு அப்படிங்கிற சாங் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணை நம்பாதே இந்த படத்துலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம உதயநிதி ஆத்மிகா இவங்க அதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. பாட்டு வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே மெலடியாக அழகாக போட்டிருக்கிறாரு சித்துக்குமார். இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை பாட்டு கேட்டாலே பாட்டு ரொம்பவே பிடிச்சி போகும், அந்த மாதிரி தான் பாட்டு இருக்குது. இந்த இயக்குனர் கண்ணை டார்கெட் பண்ணியே டைட்டில் வைக்கிறார். இதுக்கு முந்தைய படம் வந்து பார்த்திங்கன்னா இரவுக்கு 1000 கண்கள், இங்கே கண்களை நம்பாதே, ரெண்டுமே கண் கண். அந்த பாட்டில் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்சிஎஸ் மியூசிக் பண்ணியிருப்பார், அருமையான சாங் வந்து அந்த படத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பாட்டை சொல்ல முடியாது, பட் இந்த பாட்டு வேறு லெவலில் வேறு மாதிரி இருக்குது. பட் கேட்கலாம், அந்த ரகம் தான் இந்த பாடல். நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள், இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. கஸ்டடி, நம்ம இளையராஜா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு வந்து சேர்ந்து மியூசிக் பண்ணுறாங்க. மாமனிதன் படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து வெங்கட் பிரபு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. மாநாடு, மன்மதலியில் இந்த படங்களுக்கு தொடர்ந்து இந்த படத்தில் நம்ம நாகார்ஜுனாவுடைய மகன் இவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகுது சொல்லியிருக்காங்க. படத்துடைய டப்பிங் ஒர்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் மற்றவங்களாம் இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலையாளத்தில் வந்துட்டு ரிலீஸ் ஆன ஒரு படம் கிறிஸ்டோபர். இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன ஒரு படம்னு சொல்லலாம். அமேசான் பிரைம் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதம் 9ஆம் தேதி இந்த படம் வந்துட்டு அமேசானில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ் இல்லாமல் நம்ம இந்திய மொழிகளில் மேலும் 3 மொழிகளில் இந்த படத்தை டப்பிங் பண்ணியே கொடுக்குறாங்க. ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு ஆவரேஜ் மூவி தான். படம் த்ரில்லாக நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பெரிய அளவு வந்துட்டு ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதில் ஒரு படம் சார்பட்டா. இந்த படம் தேட்டரில் வெளியே வந்திருந்தால் பெரிய கலவரம் நடந்திருக்கும், பெரிய ரகலம் நடந்திருக்கும், அப்படிலாம் கண்டமேனி வட சுட்டாங்க. ஸோ தைரியமாக நம்ம அப்பா ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாகம் எடுக்கிறாரு. அதே ஆரியாவை வச்சு தான் அடுத்த பாகத்தை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே டீம்லேருந்து இந்த படம் வருது. இந்த படம் நிச்சயமாக அதை விட பெரிய சம்பவமாக பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிட்டாடல். இது வந்துட்டு நம்ம பிரியங்கா சோப்ரா லீடாக நடித்து வெளியே வர இருக்கிற படம். இந்திய மொழிகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மொழிகளில் வந்துட்டு இந்த படம் வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அமேசான் பிரைம் தான் இந்த படத்தோடையன்னு சொல்கிறத விட வெப்சீரிஸ், இந்த வெப்சீரிஸோடைய ஓனர் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ஓன் சீரிஸ் இது. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி டைரெக்டாக வந்துட்டு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம்.